பீகாரில் உயிருக்கு போராடும் மகளுக்காக கிட்னி தர பெற்றோரே மறுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை இறப்பு என்று சொல்வதை விட கொலை என்றுதான் சொல்ல வேண்டும் என்று அக்கம் பக்கத்தினர் கூறுகின்றனர். பீகார் மாநிலம் ஷேக்புரா மாவட்டத்தில் உள்ள அப்ஜிலி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் கஞ்சன் குமாரி என்கிற 16 வயது சிறுமி. அரசு பள்ளியில் படிக்கும் இந்த சிறுமி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிப்பதற்காக சமீபத்தில் தேர்வு எழுதி முதல் இடம் பெற்றுள்ளார். ஆனால் வெற்றி பெற்ற மகிழ்ச்சி நீண்ட நாட்களுக்கு நீடிக்கவில்லை. கஞ்சன்குமாரி உடல்நலம் பாதிக்கப்பட்டு தன் பகுதியில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அவருக்கான பாதிப்புகளை சரியாக கண்டறிய முடியாததால் பீகார் இந்திரா காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடந்த பரிசோதனையில் கஞ்சன்குமாரிக்கு 2 கிட்னிகளும் செயலிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் அவருக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ளார்கள். இது சோகமான செய்தி இல்லை. இதன் பிறகு நடந்த சம்பவங்கள்தான் மிகவும் அதிர்ச்சியானவை. கஞ்சன்குமாரியின் பெற்றோர் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் சிறுமிக்கு அறுவை சிகிச்சை செய்ய போதுமான பணம் தங்களிடம் இல்லை என்று கூறி அவரை மீண்டும் தங்கள் கிராமத்தில் உள்ள சிறிய மருத்துவமனைக்கே அழைத்து வந்துள்ளார்கள். வெளியிலிருந்து கிட்னி பெற நிறைய பணம் தேவைப்படும். பெற்றோரின் ரத்தமும் சிறுமியின் ரத்தமும் ஒன்றாக உள்ளது. எனவே பெற்றோர் இருவரில் ஒருவர் சிறுமிக்கு கிட்னி அளித்தால் அவர் உயிர் பிழைத்துக் கொள்வார் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் பெற்றோரோ சிறுமிக்கு கிட்னி தர மறுத்துள்ளார்கள். அவள் ஒரு பெண், அவளுக்கு யார் கிட்னி தருவார்கள் என்று சிறுமியின் தந்தை ராமாஸ்ரே யாதவ் தெரிவித்துள்ளார். கஞ்சன்குமாரியின் தாயும் தன் மகளின் உயிரை காப்பாற்ற எந்த ஆர்வமும் காட்டவில்லை என உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் அரசிடம் நிதியுதவி பெற்று வெளியிலிருந்து கிட்னி வாங்கி அறுவை சிகிச்சை செய்ய முடியும். சிறுமியின் பெற்றோர் அதை செய்யக்கூட தயாராக இல்லை என்றும் பெண் என்ற ஒரே காரணத்துக்காக அவளின் இறப்புக்காக பெற்றோர் காத்திருப்பதாக கூறப்படுகிறது. கஞ்சன்குமாரியின் சோகமான நிலை வெளியான பிறகு சமூக வலைதளங்களில் பலரும் தங்கள் இரத்த வகையை கூறி, என்னோட ரத்தம் சிறுமியின் ரத்தத்தோட ஒன்னா இருந்தா என் கிட்னியை எடுத்துக்கோங்க, நான் சிறுமிக்கு கிட்னி அளிக்க விரும்புறேன் என்று கருத்து பதிவிட்டு வருகின்றனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.